வணக்கம் வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் யுஎஸ் சுப்ரா. நல்லா இருக்கீங்களா? சௌரியமாக இருக்கீங்களா நண்பர்களே? இப்போ நம்ம பார்க்குறோம், குறிப்பாக தாய் கட்சி எம்ஐசின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. நிறையா தலைவர்கள் அப்பப்போ ஊரில் இது வந்து நம்ம பாராட்டலாம், சந்தோஷப்படுவோம், அதில் ஒன்றும் இல்லை. போறாமையாக இருக்கா, வைத்தறிச்சலாக இருக்கா, ஏன் இருக்காதுன்னு கேட்போம். என்னடா முன்ன இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க, முன்ன இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ அடிக்கடி அவங்க போகிறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு சாதிச்சுருக்காங்க. எப்படி அவங்களால சாதிக்க முடியுது, நம்மளால சாதிக்க முடியல. இப்போ இவ்வளோனால குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நிறைய போயிட்டாங்க, அதனால் அடிக்கடி எல்லா ப்ரோக்ராம் ஊரில் இருக்காங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, வைத்திருச்சியில் இருக்குது, போகாமல் இருக்குது. ஏன் சொல்லுங்கள், நம்மளால் அவங்கள மாரி முன்னேற முடியலையே, அவங்கள மாரி உழைக்க முடியலன்றதை போகாமல் தான். இன்னொரு கதையும் இருக்குது, அவங்கள மாரி ஏமாற்ற முடியலன்றது அது எனக்கு தெரியாது. அவங்கள மாரி சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் அதுவும் எனக்கு தெரியல. சரி, அது ஒரு சைட் இருக்கட்டும். இருந்தாலும் பாராட்டுறோம், ஊருக்கு போகிறாங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, பூஜை ஸ்பெஷல் தர்ச்சனம். யாராவது ஸ்பெஷல் காசு கொடுக்காம ஸ்பெஷல் வழி போகிறதுக்கு, இந்தியாவில் ஊருக்கு போனால் ஸ்பெஷல் வழியில் தான் காசு கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக இல்லாமல் போயிட்டு வராங்களான்னு பார்த்தா அது இல்லை. கண்டிப்பாக ஸ்பெஷல் டிக்கெட்டு, ஸ்பெஷல் ஸ்பெஷல் பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க. பிஸ்னஸுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு கருத்தரங்குக்கு போகிறாங்க, இல்லை ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, இல்லை தெய்வ வழிபாடு போகிறாங்க. இதை அந்த கட்சிக்காரங்க மட்டும் சொல்ல, இப்போ நான் மொத்தமாக சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனோம்னா ஸ்பெஷல் தரிச்சுனா ஸ்பெஷல். இன்னும் கூட நம்ம ஒன்றும் அறியாமல் இருக்கிறோம், ஏமாந்துருக்குறோம். இந்த தலைவர்களும் இப்போ பாருங்கள், தேசிய தலைவர் போகிறாரு, தேசிய துணைத் தலைவர் போகிறாரு. டத்து சரா வந்து ஒரு இலக்கியவாதி, தமிழ் பற்றாளர், ஆர்வமாளர். எத்தனை தடவை கோயிலுக்கு போயிருப்பாரு, எத்தனை ஸ்பெஷல் பூஜை போட்டிருப்பாரு. அங்கே பூஜை பண்ணுற மொழி என்ன மொழி, என்ன பாச பாய்க்கிறங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே கூட அங்கே உள்ள ஐயர் தான் இங்கேயும் கொண்டாந்து உங்களுக்கு தெரியாத ஆரிய சமஸ்கிருத மொழியில் பாய்க்கிறாங்க. சமஸ்கிருத மொழி கிட்டக்கிட்ட இப்போ செத்து போய்கிட்டு இருந்துச்சு. நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, தத்துவ சராக்கும் தெரியாது, இல்லை தேசிய தலைவர்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். போடுங்க மக்கள் சக்தி, ஐபிஎஃப், இல்லை என்ன கட்சி, டிஏபி, பிகேஆர், இல்லை எந்த கட்சி, பிபிபி, எம்ஐயுபி, எந்த கட்சி, எந்த கட்சி தலைவர்களுக்கு இந்த சமஸ்கிருத மொழி தெரியும்? தமிழ் பள்ளியில் படித்து கொடுக்கும்போது ஒரு வாத்தியார் ஒரு தமிழ் சொல்ல வந்து தப்பு பண்ணிட்டாரு, கணிதத்தில் தவறு பண்ணிட்டாரு, தமிழ் இலக்கியத்தில் தவறு இருக்குது, இதில் இருக்குன்னு ஊர்பட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த தமிழ் தேசியவாதி அது இது, இந்த புக்கில் வரலாறு தப்பு, அது தப்பு, மலாய் புத்தகத்தை உள்பட மலாயில் வந்து ஏதாவது எழுதிட்டால் கூட தவறு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த சமஸ்கிருத மொழியே இவங்களுக்கு தெரியாமல் உளுந்து உளுந்து வணங்குறாங்க, அதுக்காக பல மில்லியன் செலவு பண்ணுறாங்க. யாருக்கு? பூசாரிக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அவன் பேசுகிற மொழிக்கு. அதுக்காக அவன் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்காவது தெரியணும். பாலிக்கு போனீங்கன்னா அதே சமஸ்கிருதம் மலாயில் எழுதியிருக்கிறான், ஆனால் அவனுக்கும் அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது. இப்போது நம்ம ஆளுங்க யார் வேணுமானாலும் பூசாரி ஆகலான்றது கலைஞரோட பெரிய போராட்டத்துக்கு பிறகு, பெரியாரோட பிரச்சனைக்கு பிறகு, இன்றைக்கி யார் வேணுமா ஐயர் ஆகிறாங்க, யார் வேணுமா பூசாரி ஆகிறாங்க. இங்கே மலேசியாவில் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து நீ சமஸ்கிருதம் படித்தாலும், படிக்க சொல்கிறான், ஹிந்தி படிக்க சொல்கிறான், படித்தாலும் ஆதிக்க ஜாதின்னு சொல்லி பெரியவர்கள் இருக்காங்க, அதாவது முதலியாளர், முதலியார், செட்டியார், பிள்ளையார், அப்புறம் இன்னும் நிறையா ஆட்சி தேவர்கள், பல்லர்கள், பறையர்கள், இன்னும் நிறையா பேர், நாயக்கர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் எழுதினேன். ஸோ பல்லர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே வந்து கருவாலயத்துக்கு கோயிலுக்குள்ளே போக முடியாது, கோயிலுக்குள்ளே போக முடியாது. கோயிலுக்குள்ளே போனவங்களை கோயில் கோயிலில் போகலாம், அந்த கருவாலயத்தை சொல்கிறேன். அங்கே போய் நீங்கள் அர்ச்சராக ஆக முடியாது, பட்டாச்சாரியாக ஆக முடியாது, குருக்களாக ஆக முடியே முடியாது. நீ ஜாதியில் வேற, நீ என்ன பொறுப்புல கேட்பான். இங்கேயும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? சரி, இங்கே வந்து கோயிலில் இந்த நாங்கள் ஜாதியெலாம் பார்க்கல, ஐயர் பூசாரியா என்னமா பேசுகிறான். அப்போ நீ தமிழ்லே பேச வேண்டியதானே, ஓ மொழி தமிழ், என் மொழி தமிழ், தமிழ் வழங்குது. வாத்தியார் தமிழில் தப்பு பண்ணிட்டா திட்டுறீங்க, ஆசிரியர் போய் கண்டா மாதிரி கேட்குறீங்க. பாஷை மலேசியாவில் தமிழ் சரித்திரத்தில் பழைய இருந்தால் அந்த மாதிரி திட்டுறீங்க, புரட்சி பண்ணுறீங்க. ஏய், நீங்கள் கும்பிட்ற மொத மொழியே உங்களை ஒடுக்கி ஆதிக்கத்தை செலுத்தினேன், அதன் மூலிமா தான் மனு தர்மம், மனுசாஸ்திரம்லாம் வந்தது, அன்னைக்கு வந்தது. மனு வேறுபாடு, நாலு வர்ணங்களும் படைச்சார்னாரு. யார்? பிரமின், தலையிலேருந்து பிரம்மா தலையிலேருந்து பிறந்தவன் பிரமின்ஸ் பூநூல் போட்டிருக்கான, அவன் ஐயர், அவன் வந்து வேதம் தான் படிக்கணும். அப்புறம் யார்? சதையிலேருந்து பிறந்தவன் யார்? சத்திரியார், போர் வீரர், நாட்டை ஆள்றதுக்கு அப்படி இப்படின்னு. வயிற்றுலேருந்து பிறந்தவன் இல்லை தொடையிலேருந்து பிறந்தவன் அவன் யார்? வயசுனவன், பிஸ்னஸ் பண்ணுறவன், தொழில் பண்ணுறவன். ஸோ அவனால் சம்பாதிக்க முடியும். அதுக்கு அங்கிட்டு சூத்திரர், அப்புறம் பஞ்சமர், அப்புறம் சக்கலியர், அப்படி இப்படின்னு போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்தீங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த பிராமின் சொல்லிவிட்டு அவங்களோட ஆதிக்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் தலை கொணக்கு அதான் இந்து இந்து இந்துன்னு போகிறாங்க. அதில் தான் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமுக்கு ஓடிடுறாங்க, தேவையில்ல இஸ்லாம் ஒளி பரவாயில்ல ஆண்டா அல்லாஹ் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் ஆங்கிலேயம் கிறிஸ்தவனுக்கும் ஓடிடுறாங்க, கிறிஸ்தவனுக்கும் போயிடுறாங்க. ஒரு சில பேர் இன்னும் தமிழனாக வாழ முயற்சி பண்ண அதில் தான் திராவிடம் திராவிடன்னு சொன்னாங்களா, நீங்கள் ஆண்டவன் இல்லைன்னு சொல்லலை அவங்க. ஆண்டவனை வழிபாடு ஆண்டவன் இருக்கான், உன் முன்னோரை வழிபாடு, உன் வழியில் உன் மதத்தில் வழிபாடு. நான் கூட கொஞ்சம் சின்ன வரலாறு பார்த்தேன், என்னடா வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டம்ன்றாங்க இந்த ஒரு 60 வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன தான் போராட்டம் அப்படி என்னத்தான் பண்ணாங்க ஊரில் பார்த்து படித்து பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போகிற பாதையில் இந்த தமிழர்கள் போகக்கூடாது, கோயிலுக்கு போகிற பாதையில் தமிழர்கள் நடக்கக்கூடாது. எவ்வளோ அட்டுலையும் ஊரில் அப்படி இருக்கானுங்க, கொஞ்சம் நஞ்சலைங்க. கோயிலுக்குள்ளே போக முடியாது பெண்களும் சரி, கோயிலுக்குள்ளேயே போற முடியாது, பெரிய போராட்டம். அதனால தான் இந்த பெரியார் இவங்களாம் சொல்கிறேன். சரி பரவாயில்லப்பா, இப்போ மலேசியாவில் கூட கோயிலில் வந்து சமஸ்கிருதம்ன்றீங்க, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச மொழி என்ன? தெலுங்கு தெரியும் தானே, தெலுங்குலையாவது பூசை பண்ணுங்கப்பா, நாங்கள் அதையாவது பக்கத்தில் தெலுங்கரை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரி செம்மொழியாக நம்ம ஆதி மொழி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு மலையாள மொழியும் நம்ம சொல்கிறோம், மலையாளத்தாவது பூசை பண்ணுங்க, அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆமாவா? இப்போது இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறேன், அவங்களே பக்கத்தில் கேட்டுக்கோ, அதுவும் தெரியலையா சீனத்திலாவது சொல்லுங்கள், மலையாளியாவது சொல்லுங்கள், ஆங்கிலத்திலாவது பூசை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மொழி. தமிழ் வந்து ஈச்ச மொழின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்குறீங்க, தமிழன்னா தமிழன் ஆண்ட மொழி, தமிழ் ஆதி மொழி, இன்றைக்கி வரைக்கும் உயிர்வாக இருக்கிற பழைய காலத்து மொழியில் அதே ஒன்றே ஒன்று தான் வெள்ளக்காரன் சொல்கிறான். அந்த மொழியிலே பூசை பண்ணுங்கள், வழிகள் இருக்குது, தேவாரம் இருக்குது, அது இருக்குது, இலக்கியம் இருக்குது, அது இதெல்லாம் போய் பட்டா போட்டுட்டா அது இது தேவாரம் கூட கோயிலுக்கு வெளியில் தான், கருவுக்கு வெளியில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. இதோ கோயிலுக்கு உள்ளியே, கோயிலுக்குள்ளே எங்கே போகிறீங்க, கருவெழுத்துக்குள்ளே போகிறீங்களா, நீங்கள் போக முடியுமா? அது கோயிலுக்கு வெளியே தான். அந்த சரித்திரம் படித்தா இன்னும் வேறு மாதிரி இருக்குது. தயவு செய்து தயவு செய்து ஆண்டவனை வந்து போற்றி பாடுதானே. இப்போ டாத்தோ சாரா போகிறாரு அங்கே, ஓம் வந்தது யார், டாத்தோ சாரா அவர்கள், சுங்கை போலோ இன்னார் அப்பா மகன் இந்த பூ போட்டார், இவளை காணிக்க கொடுத்தாரு, அப்புறம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ஆண்டவனே சிவனே இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணு, இவ்வளோ தானே. ஏன் இது ஏதாவது ஒரு தலைவர் இன்னைக்கு வரைக்கும் மாய்கா தலைவரோ ஐபிஎஃப் தலைவரோ இல்லை இந்து சங்கமோ யார் அவங்களுக்கு தெரியாதாங்க, எவ்வளோ முட்டாளாக நம்மளை ஆக்கிட்டு இருக்காங்க இவங்களாம். யோசித்து பாருங்கள், இதில் என்ன நம்பிக்கை இருக்குது? உனக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, நான் சல்யூட் பண்ணுறேன் உனக்கு. ஓகே டத்தோ சராக்கு தெரியுது, அத்தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரியுது, முன்ன டத்தோ ஸ்ரீ சுப்ராக்கு தெரிஞ்சிச்சு, ஜி பழனிக்கு தெரிஞ்சிச்சு, இது மாய்கா. இந்த பக்கத்தை எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களும் நான் சொல்கிறேன், எல்லா கட்சி தலைவர்களுக்கும், ஏங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ தான் ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ தான் தமிழ் ஏற்கனவே அப்படி தான். அப்புறம் அன்றைக்கி ஒருத்தர் எனக்கு நல்லா கேள்வி ஒரு கேட்டார், சுப்ரா இந்த தமிழர்களோட ஏழ்மைக்கு என்ன காரணம், இந்த இந்தியர்கள் குறிப்பு இந்த இந்தியர்கள் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க மலேசியாவில் குறிப்பிட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். எனக்கு ரத்தன சுருக்கத்தில் சொல்கிற பதில் இல்லை, இது வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. ஒன்று அவங்களோட மூட நம்பிக்கை, என்னோட என் கருத்தில் மூட நம்பிக்கை, முயற்சி இல்லை. ஏன் சில பேர் முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க முன்னேறாங்க, அவங்களுக்கு அக்கறை இருக்குது, ஒவ்வொரு அப்பாவோட தியாகமும் அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அப்பாவும் பிள்ளைங்களுக்காக கடன் வாங்கணும், பிள்ளைங்களுக்காக சொத்து சேர்க்கணும், நம்ம முப்பாட்டவை இங்கே வந்து எதுக்கு, அங்கே தாங்க முடியாமல் இங்கே வந்தானுங்க. இவங்களால் தொல்லை தாங்க முடியல, ஜாதி தொல்லை தாங்க முடியல, புறக்கணிப்பு தொல்லை, இந்த தெருவில் நடக்க முடியல, அது நடக்க முடியாது, இப்படி இருக்கணும். ஆனால் அவனுங்க தெருவில் பார்த்தீங்கன்னா காட்டு பண்டி நடமாடும், முடி வெட்டுறவன் போகலாம், துணி துவைக்கிறவன் போகலாம், அதுக்கெல்லாம் ஒரு ஜாதி பேர் சொல்கிறாங்க வச்சுருக்காங்க, அதுக்கு அவங்கெல்லாம் போகலாம், அதான் சொல்கிறேன் பண்ணி கூட போகலாம். ஆனால் இந்த போராட்டவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இந்த சில கீழ் தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க மூஞ்ச கூட பார்க்கக்கூடாதான், அவங்களாம் போகக்கூடாதான், ஆதிக்கத்தில் உள்ளவங்கள அவங்க பாதியில் இவங்க போகக்கூடாது. இவங்க இந்தியாவில் போயிட்டு போயிட்டு வந்தால் இன்னும் இந்த புத்தி ஜாதி புத்தி நிறையா ஏறும். நான் கூட மலேசியாவில் பாருங்கள் ஜாதி சங்கம் இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் 12ஆம் தேதி ஒரு போராட்டம் பண்ணுறேன், இப்போ கூட பேப்பரை பார்க்குறேன் ஜாதி சங்கம் தான், ஜாதி சங்கம் ஜாதி சங்கம், மலேசியாவில் கூட ஜாதி சங்கம் தலைவிரித்து ஆடுது. எப்படி தடுக்க போகிறீங்க? எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு, எவ்வளோ வளர்ச்சி வந்துருச்சு, மனித எல்லாம் ஒன்றா இருக்கணும் பாடுபடுறோம். ஆனால் இங்கே வந்து மலேசியாவில் இன்றைக்கி மீண்டும் இந்த ஜாதி சங்கங்கள் தலை திருக்கி ஆடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒதுக்கணும். ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து நம்ம வேறு வேலை வேலைன்னு சொன்னாங்க, வேலை வாய்ப்புன்னு தான், வேலை மூலியமாக தான், தொழில் மூலியமாக தான் அந்த ஜாதிகள் வந்துருச்சுனாங்க. அப்போ தொழில்கள் மாறிடுச்சா இல்லையா? இன்றைக்கி எல்லா தொழிலும் எல்லாமே செய்கிறாங்களா இல்லையா? மாறுபட்டுருச்சா இல்லையா? அப்போ எப்படி அப்பாவோட மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் இந்த ஜாதியை பற்றி தலை குடிச்சிருக்காங்க. ஸோ அதில் மேலோர் கீழோர் மேலோர் கீழோ, அன்றைக்கி கூட ஒரு பதிவு கேட்டேன் பூச்சை மூலியனு சொல்கிறார், ஜாதி பறையன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் வருது. எல்லா மனிதர்களும் குறிப்பாக இந்தியர்கள் எடுத்துகிற பறையன் தான், உங்கள் ஜீன் பறையன் தான், மலைக்குடி வாசலேருந்து வந்தவங்க தான்,
எல்லாமே அதுக்குக்கிட்ட வழிமுறை ஒரு பிரமிட் மூலிமா தான் அது இறங்கியிருக்கோம். ஒரு ஆள் மூலமாக தான் வந்திருக்கோம், அங்கேருந்து வந்திருக்கதான். இது யார் நீ புதுசாக வந்து முளைக்கல, புதுசாக பூமியிலேருந்து துப்புன்னு உழுவில், துப்புன்னு உழுவில, எல்லாம் வழி 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 வழியாக வந்தவன் தான். மாற்றம் 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 என்று சொல்ல தவிர எல்லாம் மாறிடுச்சு. கூடிய வரையில் கண்டிப்பாக அந்த ஜாதிகள் இருக்காது. ஆனால் இதனால் யாருக்கு பயன்? ஏழைகளை வந்து ஒடுக்கி 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 இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப மோசமான அடிமைத்தனமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பாவம் இந்த பொடியினங்களும் அப்படி தான் இருக்காங்க, வளர்ச்சி இல்லை, வளரவும் மாட்டுறாங்க, யாரையும் தடுக்கலை. ஆமாம் பாருங்கள், அரசியல் மாறிடுச்சு, ஆட்சி மாறிடுச்சு, ஆனால் மனிதர்களோட குணம் மாறவில்லை. இன்னும் கூட அப்போ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்பயும் கம்ப்ளைண்ட். இப்போ பாருங்களா, எம்ஐசிக்காரங்களாம் பார்த்திங்களா, அடிக்கடி ஊருக்கு போகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் வசதியாக இருக்கும்போது. அப்போ இப்போ உள்ள ஆட்சிக்காரங்க என்ன செய்யணும்? நீங்களும் அதுமாரி முயற்சி பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள். போராமப்பட்ட அவங்க மேலே என்ன இருக்குது? எனக்கு போகாமல் இருக்குது என்னென்னா, நான் பார்க்குறேன், நான் எனக்கு போகாமன்னா இவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இங்கே வந்து இவ்வளோ கோயில்லையும் இன்னும் ஆரிய மொழியிலையும் இன்னும் சமஸ்கிருதத்தையே படிக்கிறாங்களா? இவங்க யார் வாய் திறந்து பேச மாட்டாங்களோ கோபம், அதுதான் என்னோடய போகாமல் கோபம் ஆக்சுவலி. அது போகாமல் சொல்ல எனக்கு கோபம், என்னடா இப்படி தெரிஞ்சு இன்னும் மடையன ஆக்கிட்டு இருக்காங்க. முட்டா கேட்டால் நேரத்தில் சொல்லுவாங்க இந்த தலைவர்லாம், ஏன்டா போய் சொல்லுவானே ஓட்டு கிடைக்காது, எவனும் நம்ப மாட்டான். அப்போ நாளைக்கு கோயிலுக்கு போவான்னு எப்படி கேவே சொன்னார், தேஸ்க பங்சான் கோயில் ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் மொழி தேசிய மொழியாக இருக்க வேண்டும், எல்லா கட்டாய மொழியாக இருக்க வேண்டும்னு சொன்னார். அதை அப்படியே சித்தி வச்சுட்டாங்க, தமிழ் மொழியே தமிழ் பள்ளியே வேண்டாம் ஆக்கினான்னு சொன்னீங்க. அதேமாரி இவங்களும் பயக்கிறாங்க, எங்கடா கோயிலில் வந்து சமஸ்கிருதம் வேண்டாம்னு சொன்னோம்னா ஓ நம்ம கோயிலை சாத்திரம்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, கோயில் நீங்கள் சமஸ்கிருதம் வேண்டானீங்களா, ஊர்லேருந்து வந்தவங்க ஊருக்கு போயிடுவான். மலைச்சாக்காரன் கோயிலில் பூஜை பண்ண போகிறான், தமிழில் நமக்கு தெரிய போகுது, இல்லை தெலுங்குலேயாவது சொல்லுங்கப்பா, மலையாளத்துலேருந்து சொல்லுங்கப்பா, நம்ம விளைக்கிறோம். ஏய் மலையாளே சொல்லுப்பா, இல்லை சீனத்திலாவது சொல்லு, நான் பக்கத்தில் சீனனை கேட்டாவது புரிஞ்சுக்கிறேன். தயவு செய்து தெரியாத மொழியை போட்டு ஏன் கொள்ளுறீங்க, ஏன் எல்லாத்தையும் முட்டாளாக மடையனாக்குறீங்க? தயவு செய்து தலைவர்களே, இது வந்து புரட்சி இல்லைங்க, ஏமாத்தாதீங்க. நான் பேசுகிறேன் உங்களுக்கு காது விளங்குது, அப்போ என்ன திட்டுறீங்க? அப்போ நான் சமஸ்கிருதத்தில் ஏதாவது திட்டுனா உங்களுக்கு விளங்குமா? இது இவன் என்னமோ சொல்கிறான், கேஸ் கூட போட்டால் கூட தோற்றுரும், நான் என்னமோ சொல்லணும்னு என்ன சொல்லணுவேன்? தயவு செஞ்சுங்க, போதுங்க ஏமாத்தினது, தில்லு முள்ளு பண்ணதெல்லாம் போதுங்க. எவ்வளோ தான் ஏமாற்ற போகிறீங்க? எவ்வளோ தான் தெய்வ பாச தெய்வ பாச தெய்வம்ன்றது ஒன்று தான் இருக்குது, எல்லாத்தையும் உங்களை படைத்த தெய்வம் தான், என்னையும் படைச்சிருப்பான், சீனனையும் படைச்சிருப்பான், மலாயக்கரனையும் படைச்சிருப்பான், எல்லாத்தையும் படைச்சிருப்பான். அது எப்படி தெய்வம் உங்கள் தமிழில் மட்டும் தனியாக படைக்குது? வழிபாடு நெறி ஓகே, நீங்கள் இந்துவை பிடிச்சிட்டு போகிறீங்களா? இன்றைக்கி இந்துவை பிடிக்கும் போது நீங்கள் இந்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்தியில் நிறைய புராண கதைகள், கட்டுக்கதைகள், பொய்யான தகவலெலாம் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நம்ம ஆதாரமாக எடுத்து போடுறோம், மகாபாரதத்தில் போட நான் தைரியமாக இருக்கேன், பகவத்கீதையில் போட தைரியமாக இருக்கிறேன். அப்புறம் இன்னும் என்னது உங்களுக்கு என்ன இலக்கிய வேணும்? எல்லாத்திலும் அந்த உங்கள் தமிழ் நம்பிக்கைன்றதை பார்த்தா இது பார்த்தா இது இல்லைன்னுவேன், உங்களால் நிரூபிக்க முடியுமா? அதை நிரூபிங்க எனக்கு. ஸோ அதனால் தயவு செய்து போதுங்க, பொய் சொன்னதெல்லாம் போதுங்க, ஏமாத்தினதுலாம் போதும். இப்போ வந்து நவீன உலகத்தில் இருக்கிறோம், எல்லாத்துக்கிட்டையும் ஹெட்ஃபோன் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது. தயவு செய்து நம்ம கொஞ்சம் பகுத்தறிவாக இருங்க, சாமி கும்பிடுங்க, தெய்வத்தை நம்புங்க, இல்லைன்னு சொல்ல உங்கள் முன்னோர்களை நம்புங்க, உங்கள் தாத்தா பாட்டியை நம்புங்க. அதே நேரத்தில் மூட நம்பிக்கையாக இருக்காது, கேள்வி கேளுங்க, ஏன்டா இதை செய்கிறோம், ஏன் இதை செய்யலை? இப்போ இந்த மூட நம்பிக்கைக்கு நீங்கள் வழி விட்டதுனால பொயன்களை பார்த்தீங்கன்னா விருப்பம் போல் எப்படி வேணுமா சாமி கும்பிட்றானுங்க, எப்படி வேணுமா. பட்டாசு கொளுத்தி ராத்தில் திருவிழா வருது, ஊர்வலம் வருது, பட்டாசை கொளுத்துறானுங்க. வீட்டில் சில வீட்டில் குழந்தைகள் இருக்கும், சில வீட்டில் வயசானவங்க இருக்காங்க. சின்ன சின்ன வான வெடிக்க பரவாயில்ல, புருசு புருசாக வெடிச்சு வெடிச்சு நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க? அப்போ அவங்க வீட்டில் நிம்மதி இல்லை, நிம்மதியிலன்னா அன்றைக்கி நான் என் கடையை சாத்திட்டேங்க, நான் கடையை சாத்திட்டேன், வெளியிலலாம் வச்சேன், சாமியெலாம் கும்பிடலாம்னு வச்சோம், பட் இருந்தாலும் கடையை சாத்திட்டேன். பரவாயில்லப்பா, ஏன்னா நீ பட்டாசு கொளுத்தி நான் வம்புழுக்கிற சண்டை இருக்கிறதால நிம்மதி இல்லை. ஆண்டவனை கும்பிடணும்னா ஒரு நிம்மதி வேணும் மனத்து. கோயில் திருவிழாக்கள்னு சொன்னால் இப்போ திருவிழாக்களை பாருங்கள், திருவிழானா கோயிலேருந்து ரதம் வருது, அங்கே ஊர்னா கொஞ்ச நாள் வீட்டில் சீக்காளி இருப்பாங்க, குழந்தைகள் இருந்திருப்பாங்க, அதனால் திருவிழா தெய்வம் அந்தந்த வீட்டுக்கு போகிறதாக ஒரு ஐதீகம். அதுக்கு இவனுங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. ஸோ தயவு செய்து நண்பர்களே போதுங்க, ஏமாத்தினது போதும், நீங்களும் ஏமாந்தது போதும். இன்னும் குறை சொல்லி இன்னும் அடிமையாக இருக்க போகிறீங்களா? யார் யாரும் முன்னேறிட்டாங்க, உங்களுக்கு முன்னுக்குள்ள மனை எல்லாம் உங்களை ஏச்சி வச்சு முன்னேறி போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் இப்படியே இருக்க போகிறீங்களா? தயவு செஞ்சு நண்பர்களே தெளிவாக இருங்க, சிந்திச்சு பாருங்கள். எதாக இருந்தாலும் கேள்வி ஞானத்திலே பாருங்கள். ஒவ்வொரு நம்மளோட அறியாமைக்கு காரணம் நம்மளோட அடிமைத்தனம், நம்மளோட முயற்சி இல்லை, நம்மளோட நம்பிக்கையே பொய்யான தகவலை நம்புறது, அவசரப்படுறது, அவசர கொடுக்க. ஸோ மதுக்கு சொல்ல வேணாம் தண்ணி, ஹாப்பி ஹவர், இது தாங்க நம்மளோட கெடுக்கிறதுக்கே. முயற்சி பண்ணுங்கள், முன்ன நம்ம பெற்றோர்கள் எப்படிங்க வந்து முயற்சி பண்ணி நம்மளுக்கு இப்போ இந்த குடியுரிமையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களோ அதேமாரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் எல்லாமே முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.